ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியம்மே, என்னுடைய உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நான் வந்துவிட்டேன் என்று நிச்சயம் உனக்கு புரியும். என்னுடைய ஆன்மாவால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து அது. உனக்கு என்ன வேண்டும் என்பதை உன் சாயப்பா நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் உதியை நீ பூசிக்கொண்டு உன்னுடைய பிரார்த்தனையை மனதார ஒரு முறை என்னிடம் கூறிவிடு. என் உதி உன் விதியை மாற்றும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. ஆனால் நீ கடமைக்கே என்று நீ என் உதியை பூசக்கூடாது. என் உதியின் மேல், என் மேல் நம்பிக்கை வைத்து நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துவங்கு. நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. எந்த விஷயத்திலும் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதே. உனக்கு அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை நீக்கி உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருகிறேன். எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. நீ ஏங்கிய ஒன்றை நான் தரப்போகிறேன். உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என் செல்வமே. பிறக்கப் போகும் புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகும் புத்தாண்டாக இருக்கப் போகிறது. என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது. இன்று எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய். அதை நீ மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை உன் சாய் தெய்வான் நான் நன்கு அறிவேன். நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய், ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ என்னை நம்பினால் மட்டுமே உனக்கு முழு தீர்வு கிடைக்கும். இன்று நீ எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் நடக்காவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டதா என்ன? நான் இன்னும் உன் வாழ்வில் எத்தனை அற்புதங்கள் நடத்தவிருக்கிறேன் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அதற்குள்ளே அத்தனை அவசரமாய் என்னிடம் நீ கோபித்து கொள்வது ஏன்? நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்து சேரும். நீண்ட நாட்களாக கவலைப்படுத்தும் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நிதானமாக கேள். பொருள், சொத்து, ஆடம்பரம், மன அழுக்கு, கபடம், அசத்தியம் முதலியன யாரிடம் இருக்கின்றனவோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு நான் போக மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் என் தரிசனம் பெற்றாலும் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் தாமரை இலை மீது நீர்த்திவளை போன்றதே இருக்கும். அவைகளை வெளியேற்றிய மறுநிமிடமே அவர்கள் என் அனுக்கிரகத்தை பெறுவார்கள். அஷ்டோபசார சோடோபசார பூஜைகளுக்கு நான் கட்டுப்பட்டவனல்ல. யார் என் மேல் விருப்பமும் ஆர்வமும் கொண்டு விளங்குகிறார்களோ, யார் என் மீது எப்போதும் அன்பு செலுத்துவார்களோ அவர்களின் யோக சேமங்களையும் பாரத்தையும் நானே வகிக்கின்றேன். அவர்களுக்கு என்னை தவிர வேறு யாரும் தென்படுவது இல்லை. எனக்கும் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. ருணானுபந்தத்தால் நாம் சந்திக்க நேர்ந்துள்ளது. இந்த பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் வேறு மார்க்கமில்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்பு. ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் என்னிடம் வேண்டாம். என்னை பட்ட தரையின் மேல் தண்ணீர் ஒட்டாததைப் போல நான் அழுக்காறு உள்ள இடத்தில் இருக்க மாட்டேன். யாருடைய இதய கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே இருப்பேன். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. நீ அவர்களுக்காக படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலை கொள்கிறாய். உன் மனத்தை நான் அறிவேன். உனக்கு என்றும் காவலாய் மட்டும் அல்ல, உன் கண்ணீர் துடைக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன். நீ கவலைப்படாதே என் தங்கமே. கண்ணீர் சிந்தாதே. நீ புண்ணியத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறாய். இந்த புண்ணியங்கள் நிச்சயம் உன்னை காக்கும். உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதை கொண்டு வந்து உன் கைகளில் நான் சேர்ப்பேன். என் அன்பு குழந்தையே, நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் என் தங்கமே. என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை
கூடிய விரைவில் பெறுவாய். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன். நீ என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ தர்க்கத்தால் எட்டாத தத்துவம் எதுவாக இருக்கிறது என்றால் அது என்னுடைய தத்துவமே. தர்க்கத்தால் நீ என்னை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. என்னுடைய செயல்கள் மிகவும் முரண்பாடானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இரகசியமானதாகவும் இருக்கும். யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கின்றேன். விசுவாசம் இருக்கும் இடத்தில் நான் விசுவாசமாகவே இருப்பேன். என்னுடைய மூலஸ்வரூபமே விசுவாசமாகும். என் லீலைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரத்யட்சமாகவும் மற்றும் சிலருக்கு பரோட்சமாகவும் அந்த அனுபவம் கிடைக்கும். அவற்றின் உள்ளார்ந்த பொருளை நீங்கள் உணர மாட்டீர்கள். உங்களுடைய பல பிறவிகளுக்கு சாட்சியாக இருப்பவன் நான். யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன். அளிக்கப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவார். அதனால் கிடைக்காதவற்றை பற்றியோ இல்லாததை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் இல்லை. எளிதாக உனக்கு மோட்சமளிக்கவும் என்னுடைய இருப்பை நீ அறிந்து கொள்ளவும் நான் லீலைகளை செய்கிறேன். அந்த லீலைகளை சிந்தனை செய்து அவற்றிலே எப்போதும் மூழ்கியும் இருந்தால் நான் யார் என்பதை நீ கண்டு கொள்வாய்.